இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முத்துராசு கொலை வழக்கு அதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு முழுக முழுக மாயன் மகாவுக்காக ஸ்பெஷல் எபிசோடு இன்னைக்கு. ஸோ அதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத முதலே சொல்லுங்கள். இது உங்களுக்கு ஓகேவா, இல்லை இன்வெஸ்டிகேஷனோட இல்லை இதெல்லாம் தேவையாங்கிறீங்களா, இல்லை இது நல்லா தான் இருந்துச்சுங்கிறீங்களா அதையும் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலேருந்து பார்த்து வந்ததுக்கப்புறமா வீட்டில் வந்து ரத்தனல் மாமா பேசுகிறாரு. பேசிவிட்டு அவர் முதல்ல கொஞ்சம் கில்ட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, சந்தோஷமாக இருக்க போனோம்னு பேசிட்டோம்னு நினைக்கிற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தா வேறு மாதிரி மாறிட்டாரு. ஏன்னா வந்து நம்மளை ஏமாத்தினா அவன் எப்படி வந்து பிடிச்சிருக்கலாம், நான் அப்போ அப்பா அம்மா தான் முக்கியம், அவன் சொன்னதெல்லாம் பொய்யா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அஜிடேட் ஆகி கோபமாகிறாரு. அவங்களை நல்லா பார்வதி தூண்டி தூண்டி விட்டுருக்காங்க. பார்வதி கொஞ்சம் கூட வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு நாள் கூட தெரியும் கூட பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, பொண்ணு சந்தோஷமாக இருக்காங்கிறது தோணதே இல்லை. எப்படியாச்சும் குடியே கெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சுற்றி தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அது ஏன்னே புரியல. ஆனால் ஏன்னா வந்து அவங்க அந்த இந்த பையன் அந்த பொண்ணுக்கு நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணதாக அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இவங்க இந்த பக்கம் புலம்பிக்கிட்டே இருக்கும்பொழுது அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க, மகா முழுகாமல் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடும் போது மாயன் வந்து என்ன கேட்குறாருன்னா, எனக்கு ஒரு குட்டி கிருஷ்ணனோ இல்லை குட்டி லக்ஷ்மியோ போயிருந்தால் கூட போதும் எனக்கு, எனக்குன்னா அது ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கு எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி எனக்கு மகாவை கொடுத்து என் ஃப்ரெண்டை கொடுத்து எனக்கு வந்து தங்கச்சியெல்லாம் கொடுத்த மாதிரி இது வேணும் அப்படின்னு அப்படி பேசுகிறாரு. இந்த பக்கம் மகா வந்து எனக்கு மாயன் நல்லா இருந்தால் போதும் மட்டும் பேசினாங்க. சரி ஓகே, நம்ம இவ்வளோ தூரம் மாயன் மேலே லவ் வச்சுருக்காங்களே அப்படின்னு நினச்சிருந்தா வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாட்ட பேசுவோம். அவங்க அப்பா கோவப்பட்டாரு. கோவப்பட்டு இப்படி நான் என்ன ஏமாத்தக்கூடாதுன்னு தெரில, அவன் என்னையே ஏமாத்தான், நான் வளர்த்த என்னையே உன்னை ஏமாற்ற மாட்டான் என்ன நிச்சயம் அப்படின்னு கோவமாயிட்டாரு. கோவமானது மட்டும் இல்லாமல் நல்லா அவங்க அம்மாவை எப்பயும் ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவர் கிளம்பி வந்து இப்போ வெளில போயிட்டு திருப்பி அளவு ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்துட்டு போனால் கூட போகிறேன் நீ அப்படி இப்படின்ட்டு அழகு நடறாரு. இனிமேல் தேவையில்லை, நீங்கள் ரெண்டு பேருமே நான் உங்கள் ரெண்டு பேருக்கு நான் ஆகாதன் ஆகிட்டேன்ல இப்படி அப்படி இப்படின்னு புலம்பிகிட்ருக்காரு. புலம்பிகிட்டு இருந்தோடனே டக்குன்னு மகா வந்து இப்படிலாம் பேசாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கு மாயன் வேணாம் பார்ப்பிட்டாங்க பொசுக்குன்னு. இப்போ தான் கோயிலில் மாயனுக்கு மட்டும் தனியாக செப்பரேட்டாக சாமி கும்பிட்டாங்க. இப்போ எனக்கு மாயன் வேணாம்ப்பா, நீங்கள் தான்ப்பா வேணும், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கப்பா அப்படின்னோடனே இவங்க அம்மா சொல்லுவாங்க நான் எதிர்பார்த்த டைலாக்கு. இவர் சொல்கிறார் என்னென்னா, அந்த பிள்ளை வேணாமா, அந்த பிள்ளையை கலைச்சிடலாம், அவனும் உனக்கு வேணாம், அதெல்லாம் தூக்கி போட்டு என் பிள்ளையாக திருப்பி வீட்டுக்கு வா அப்படிங்கிறாரு. அதிர்ச்சி ஆகிறாங்க மகா இவ்வளோதாவது. ஸோ மகா இதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் தான் அந்த ப்ரோமோவில் காமிச்ச கோயில் சீன்லாம் வந்ததுனால இப்போதே அவங்க எதுவும் முடிவு பண்ண போகிறதில்ல. ஆனால் அதுவே மிக தவறான விஷயம். இந்த சமயத்துலேயே அவங்க முடிவு எடுத்து எனக்கு மாயனை பிடிச்சிருக்குங்கிறத சொல்லணும், சொல்லுவாங்களா மாட்டாங்களாங்களை பார்க்கலாம். உங்களுக்கு எனக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.